இந்த வேளையில ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். நல்ல ஒரு சிரித்த ஒரு முகத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். Amen. 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 Praise the Lord. Praise the Lord. எல்லாம் உற்சாகமா சொல்லலாமா? Praise the Lord. Praise the Lord. திருத்தூதர் பணிகள் நூலில் நாம் பார்க்கிறது போல தூய ஆவியார் உங்களிடம் வரும் பொழுது கடவுளின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆமென். இதோ அவருடைய ஆவியின் வல்லமை நம்ம மீது இறங்கும். அன்பார்ந்தவர்களே, ஆக நம்ம எல்லோரும் இந்த வேலையில கண்களை மூடி கரங்களை உயர்த்தலாமா? ஆண்டவரே, உங்களை நான் துதிக்கிறேன். ஆண்டவரே, இதோமே நான் ஆராதிக்கிறேன். இயேசுவே, இதோ உங்களுடைய ஆவியின் வல்லமைய இதோ இந்த இடத்துல நீங்க ஊற்றுங்க. ஆண்டவரே, நீங்க நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையினால நிரப்புங்க. ஆண்டவரே, இதோ சிங்காசனத்திலே வீற்றிருக்க கூடியவராய், இதோ மேகங்களின் மத்தியிலே வருகிறவராய், இதோ கேருபின்களும் சேராபின்களும் போற்றிடும் பரிசுத்தராய், இதோ ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே இருக்கிறவராய் இருக்கிறவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, ஆராதிக்கிறேன். இதோ எங்கள் ஒவ்வொருவரின் மீதும், இதோ துதித்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் மீதும், இதோ இந்த வேலையில நீர் காற்றாக அசைவாடுவீராக. இதோ எங்கள் மத்தியிலே நீர் வாங்க ஆண்டவரே, இதோ காற்றாக நீர் வாங்க ஆண்டவரே. காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி, மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, என்னை பாட வைப்பவரே. காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி, மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, என்னை பாட வைப்பவரே. நம்ம பார்க்கிறோம், இதோ எலியா மேலே எடுத்து கொள்ளப்படும் பொழுது அவருடைய போர்வை எலிசாவின் மேல் விழுந்தது. இது அவருக்கு எலியாவை விட இரண்டு மடங்கான வல்லமை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆமே, இந்த வேலையெல்லாம் கூட நீங்க சொல்லலாம், ஆண்டவரே இதோ இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய ஆவியின் வல்லமைய நான் பெறுவதற்காக இந்த இடத்திற்கு நான் வாஞ்சையோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இதோ என்னுடைய ஆவியின் வாழ்க்கையில நான் பின்தங்கின நிலையில நான் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் இன்றைக்கு உங்க அபிஷேகத்தை எனக்கு ஊற்றுங்கப்பா. உங்க அபிஷேகத்துல நான் புது படைப்பா நான் மாறணும் ஆண்டவரே. இதோ மறுபடி பிறத்தலின் அபிஷேகம், இதோ மறுபடி பிறத்தலின் அனுபவத்தை நான் இன்னைக்கு பெற்றுக்கொண்டு செல்லணும் ஆண்டவரேன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க வாஞ்சையோடு கேட்கும் பொழுது, நீங்க விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது, நிச்சயமா அவருடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய ஆவியின் வல்லமையினாலும் ஆண்டவர் நம்மளை நிரப்புவார். ஆமே.
இயேசுவே, இதோ இன்றைக்கு நான் உங்களுடைய கனிகளையும் உங்களுடைய வரங்களையும் நான் பெற்றுக்கொண்டு செல்லணும் ஆண்டவரே. நான் பற்று போகக்கூடிய நிலமாய் அல்லாமல் இதோ கனி தந்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நிலமா என்ன நீங்க மாற்றுங்கப்பா. இதோ உபயோகம் உள்ளக்கூடிய ஒரு நிலமா என்ன நீங்க மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லலாமா? ஆமேசுவே, இதோ நான் வாஞ்சியோடு நான் கேட்கிற ஆண்டவரே, இதோ வாஞ்சியோடு கேட்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் நான் இறங்குவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இதோ இந்த மத்தியிலே மேகங்கள் மத்தியிலே வருகிறவராய், இதோ நீங்க எங்க மத்தியிலே வாங்க இயேசுவே. இதோ எங்களுடைய முழங்கால்கள் முடக்கப்படட்டும் ஆண்டவரே. இதோ என் பாத்திரம் நிரம்பி வழியுமான ஒரு அபிஷேகத்தை இந்த நாளில் எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. இதோ நான் ஆவியின் பலத்தோடு இருக்கவும், இதோ நான் ஆவியிலே நிலைத்திருக்கும்படியான ஒரு வல்லமையும் ஒரு அபிஷேகத்தையும் இதோ இந்த நாளில் நீங்க எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க இயேசுவே. நம்மளுடைய சத்தம் இந்த வேளையில பரலோகத்துல எட்டணும். எல்லோரும் வாய்கள திறந்து ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா, வாய திறங்க எல்லோரும். அந்த புதுப்பிக்கின்ற ஆவியை என்னுள்ளே நீங்க இன்றைக்கு உருவாக்கி அருளுங்க தகப்பனே. நான் வெறுமை ஆக்குகிறேன் என்று சொல்லி அவர் இடத்துல நம்மை அர்ப்பணிக்கலாமா? நிறைவே நீ வருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போருமே. நம்ம கூப்பிடுறப்பதான் அவங்க இடத்துல வருவார். உம்முடைய நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்தும் என்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கூறுகிறதே சுவாமி. அந்த நலமிகு ஆவியை இந்த வேளையில நான் ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் இதோ எங்களுக்குள்ளாக ஒளியாக இருக்கிறாரே ஆண்டவரே. இதோ அந்த ஒளியின் ஆவியானவரை இந்த வேளையில் நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. அந்த ஒளியின் பாதையை நோக்கி எங்களை வழி நடத்துகின்ற ஆவியானவரை ஆராதிக்கிறப்பா. இதோ எங்களை நிறை வாழ்வை நோக்கி வழி நடத்துகிறவரை ஆராதிக்கிற, இதோ அந்த உண்மையின் பாதையில வழி நடத்துகிறவரை நான் ஆராதிக்கிற ஆண்டவரே. இதோ உம்மை நோக்கி வருகின்ற அந்த பயணத்தில் என்னை வழி நடத்துகின்ற ஆவியானவரை இந்த வேளையில் ஆராதிக்கிற சுவாமி. எனக்குள்ளாக நீங்க கொடுத்திருக்கின்ற அந்த ஆவியானவரை ஆராதிக்கிற ஆண்டவரே, இந்த வேளையில் வெறுமையாய் ஆராதிக்கிற ஆண்டவரே. இதோ என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க சுவாமி. இதோ நான் வெறுமையான ஒரு பாத்திரமா இந்த வேளையில என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே. நீங்க நிறைவான ஆவியானவரா எனக்குள்ள இந்த வேளையில வாங்க சுவாமி. நீர் வாருமே, நீர் வாரு
மத்தியில நீங்க வாங்கன்னு சொல்லி தாகத்தோடு கூப்பிடுங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நீர் போதுமே. இதோ நம்ம இடத்துல கூடி இருக்கின்ற ஒவ்வொரு இடங்களிலும் வீடுகளிலும் அந்த பேர் இறைச்சலோடு அவர் அசைவாட இதோ இந்த வேளையில காத்து கொண்டிருக்கிறார். இதோ அந்த இடத்துல குழுமி இருந்த ஒவ்வொருவரும் இந்த சூழ்நிலை எப்ப மாறும்னு காத்து கொண்டிருந்தாங்க. இந்த வேளையில உங்களுடைய எண்ணங்களிலும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருந்தால் நிறைவான ஆவியானவர் வருகின்ற பொழுது அந்த சூழ்நிலைகள் மாறும். இதோ அன்றைக்கு மாறியது. இதோ அந்த பெரும் இறைச்சலோடு அந்த பேர் இறைச்சலோடு இறங்கினவர். இதோ அந்த இடத்துல பெரும் சத்தமாய் அந்த இடத்துல அசைவாடின ஆவியானவர். இதோ அவர் நேற்றுக்கும் இன்றைக்கும் ஒரே ஆவியானவராய் இருக்கிறார். இதோ உள்ளத்துல கலக்கத்தோடு பயத்தோடு எந்த சூழ்நிலைகளை இந்த இடத்துல வந்திருந்தாலும் அந்த பேர் இறைச்சலின் சத்தம் நீங்க இருக்கின்ற ஒவ்வொருவருடைய இடத்திலும் நீங்க உணர முடியும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த வேளையில நீங்க உணர முடியும். இதோ நம்ம நினைக்கிற சூழ்நிலைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க வாங்க ஆவியானவரே, நீங்க வந்தா என்னுடைய சூழ்நிலை மாறும் என்று சொல்லி கரங்களை உயர்த்துங்க இந்த வேளையில. இதோ அன்றைக்கு எலிசா எளியா எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது இதோ அவர் மேல் நோக்கி பார்த்தார். இதோ அவருக்கு ரெட்டிப்பான அந்த ஆசீர்வாதம் அந்த அபிஷேகம் அந்த இடத்துல பொழியப்பட்டது போல கரங்களை விண்ணையும் மண்ணையும் படைத்த நம்முடைய பரிசுத்த தேவனை நோக்கி உயர்த்துவோமா, நம்மளுடைய சத்தத்தை உயர்த்துவோமா. இந்த வேளையில இந்த அரை மணி நேரத்தை வீணாக்க வேண்டாம், முழுமையா ஆவியில நிரம்பி ஸ்துதிங்க, எல்லோரும் ஸ்துதிங்க இந்த வேளையில. ஓ ஷிது ரஹலல ஹல ல ஹல 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 ஹத ரஹல கரப ஓ ஷிது ரிகர பர பர பஹத லிகரப. நம்ம நினைக்கிற சூழ்நிலைகளை நம்மனால மாற்ற முடியாது, அந்த நிறைவானவர் வருகின்ற பொழுது மாற்ற முடியும். அந்த நிறைவானவர், அந்த நிறைவானவர் நமக்குள்ளாக இந்த வேளையில இறங்குகிறார். இரவு முழுவதும் என்னுடைய ஆவி உமக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்று நாம வாசிக்கிறோமே, அந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே என்னுடைய ஆவி என்னுடைய ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது சுவாமி. உம்முடைய ஆவியானவர்னால என்னை நிரப்புங்கன்னு சொல்லி தாகத்தோடு கேட்கலாமா? நிறைவான ஆவியானவர் வருகின்ற பொழுது நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய குறைவுகள், நம்மளுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறும். அவரை மாத்திரம் இந்த வேளையில நம்ம அழைப்போமா? நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. ஆமென். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீங்க வாங்கன்னு கூப்பிடுங்க. நீர் வந்தா வருகின்ற பொழுது பாளை நினம்
செழுமையாக மாறும் அன்பார்ந்த சகோதரனை சகோதரியை, செழுமையான நிலம் இதோ ஒரு பெரும் தோப்பாக மாறும் என்று வார்த்தை கூறுகிறது. ஒரு அடர்ந்த காடாக மாறும் என்று வார்த்தை கூறுகிறது. இன்றைக்கு நாம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் வருகின்ற பொழுது அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் எப்படி வலிமையை பெற்றுக்கொண்டார்களோ, ஒரு துணிவை பெற்றுக்கொண்டார்களோ, முடியாது என்ற சூழ்நிலையில் உட்கார்ந்தவங்களுக்கு ஆவியானவர் அந்த ஒரு துணிவை கொடுத்து, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு துணையாளராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு தங்கினது போல எனக்குள்ளேயும் நீங்கள் தங்குங்கன்னு கேட்போமா? இந்த வேளையில் நம்மளுடைய வனாந்திரங்கள் எல்லாம் மாற்றப்பட போகிறது. இன்றைக்கு நாம் இருக்கின்ற நிலையை காட்டிலும் அவர் வருகின்ற பொழுது அந்த நிலை முழுவதுமாக மாற்றப்பட போகிறது. ஆம், நம்பிக்கையோடு அவரை பற்றி பிடித்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோமா? நம்ம கரங்களை உயர்த்துவோமா? அதை நம்ம புதுப்பிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த துதி ஆராதனையில் நம்ம தயாரித்து கொண்டிருக்கிறோம் நம்மளை. இன்றைக்கு ஆண்டவர் வானங்களை திறந்து வல்லமையாய் தன்னுடைய ஆவியானவரை நம்ம ஒவ்வொருவரும் மீதும் பொழிவதற்காக நம்ம கரங்களை உயர்த்தி இருக்கிறோம். அந்த தடைகள்லாம் நீங்கி இந்த மகிமையின் மேகம் நம் மத்தியிலே இந்த வேளையில் கடந்து வருகின்ற பொழுது ஒவ்வொருவரும் அன்றைக்கு அந்த மகிமையின் மேகத்தை உணர்ந்தது போல நாமும் இந்த வேளையில் உணரப்போகிறோம். ஆவியானவரை கூப்பிடுங்க இந்த வேளையில், கேளுங்க இந்த வேளையில். நீங்கள் எனக்குள்ள வாங்க, நான் தங்குகிற ஆலயமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களா? ஆண்டவரே, எனக்குள்ள நீங்கள் தங்குங்கன்னு நம்ம கேட்போமா? ஒரு மகிமை மேகமாய் இறங்கி வாருமே, ஒரு மகிமை மேகமாய் இடத்தை மூடுமே, ஒரு மகிமை மேகமாய் என் மேல் இறங்கி வாருமே, ஒரு மகிமை மேகமாய் இந்த இடத்தை மூடுமே. விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர், கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் அவர் மகிமையின் மேகமாய் அவர் பிரசன்னமாய் இருக்கிறார். வேளையில நான் தாழ்த்துகிற ஆண்டவரே, என்னை வெறுமையாக்குகிற ஆண்டவரே, உங்களுடைய ஆவியானவர் தானே எனக்கு அன்பையும் ஞானத்தையும் அந்த மெய் உணர்வையும் அந்த அறிவு திறனையும் ஆண்டவரே, அந்த ஆற்றலையும் ஆண்டவரே, உமக்கு அஞ்சி நடக்கக்கூடிய அந்த பக்குவத்தையும் ஆண்டவரே எனக்கு தரணும்னு சொல்லி ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த மகிமையின் மேகமாய் நம்ம மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிற இடத்துல உள்ளத்தை திறந்து ஆவியில் நிரம்பி இந்த வேளையில் கேட்கலாமா? ஒரு மகிமையின் மேகம் உங்கள் மத்தியில் இறங்குதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் எங்கள் மத்தியில் இறங்குதே, விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மாயி
இடத்துல பிரசன்னமாயிருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்தை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீங்க. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் திறந்திருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக வருவதற்கு எங்களை நீங்கள் சுத்திகரித்திருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அந்த அக்னியின் ஆவியானவர், அந்த சுட்டெரிப்பின் ஆவியானவர், அந்த தெளிவின் ஆவியானவர், அந்த ஆற்றலின் ஆவியானவர் இதோ எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அறிக்கையிட்டுட்டே இருப்போமா இந்த வேளையில்? எல்லோரும் அறிக்கையிடுங்க இந்த வேளையில், நீங்கள் எனக்குள்ளே வந்திருக்கிறீங்க, நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்க ஆவியானவரே, நீங்கள் என் மத்தியில், எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நீங்கள் இந்த வேளையில் அறிக்கையிடுவோமா? மகிமையின் மேகமாய் இந்த துதி ஆராதனையின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிறீர். இதோ இந்த வேளையிலும் கூட எல்லா துதி கன மகிமையும் உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.